அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவிலையும் அதை பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் அவங்க மட்டும் இல்லை, யார் கமெண்ட்டில் கேட்டாலும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம வந்து ஜேடிஓவுடைய ஆன்லைன் சிவி அப்லோட் பண்ண ஆன்லைன் சிவியுடைய யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். அதில் நம்ம 1083 பேருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் வீதம் 1083 பேர்த்துக்கு சொல்லியிருந்தோம். அது வந்து 1083ங்கிறது டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டாக கால் பண்ணக்கூடிய போஸ்ட். அதை ரிவைஸ் பண்ணது 1230. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டுகளை வந்து கிளியராக தான் நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம். மொத்த போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1083, அதை ரிவைஸ்டு பண்ணது தான் 1230. இந்த 1230க்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிவி ஆன்லைன் சிவி யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த 1230 வேக்கண்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் வீதம் 3690 பேருக்கான தேர்வு செய்யப்பட்ட அவங்களுடைய நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் ஏன் நம்பர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3690 பேர் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுவாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களோ அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் இந்த 3690 பேரை வந்து அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓவரால் ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் அப்புறம் ஃபஸ்ட்டு இடஒதுக்கீட்டின்படி ஜென்ரல், பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம்ஸு, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த அடிப்படையில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு இடஒதுக்கீடு தரணுமோ அந்த இடஒதுக்கீடில் 1:3 தான் அவங்க கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க கூப்பிட்டது தான் நேற்று நம்ம பார்த்த அந்த பிடிஎஃப். இப்போ நீங்கள் பார்க்குறது 1230ங்கிறது, நேற்று நான் சொன்னது 1083ங்கிறது ப்ரீவியஸாக கால்ஃபர் பண்ணது, அதை ரிவைசரி பண்ணது தான் 1230 வேக்கண்ட்டு. ஸோ அந்த 1230 வேக்கண்ட்டும் ஒரு போஸ்ட்டுக்கு 3 போஸ்ட்டு வீதம் ஒவ்வொரு கம்யூனிட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு தான் இந்த 3690 பேரை கூப்பிட்ருப்பாங்க. அப்படி கூப்பிடும்போது இப்போ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்குன்னு இவ்வளோ பேரை கூப்பிடணும்னு ஒரு இது கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்கும், இடஒதுக்கீடு. அவ்வளோ பேர் அதில் இல்லை அப்படின்னா அவங்க கூப்பிட்ருக்க முடியாது, அப்போ அதை விட்டுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இப்போ பொதுப்பிரிவாகட்டும் பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு இடஒதுக்கீடு இருக்குது. நம்ம அதை டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேரை கூப்பிடணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டியில் 30 பேரை கூப்பிட்றோம்னு 30 பேரை கால் பண்ணணும் அப்படின்னு ரூல் இருக்குது அப்படின்னா, அப்போ 30 போஸ்ட்னால் 3னால் ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர்னால் 30 போஸ்ட்டுக்கு 90 பேரை கூப்பிடணும். 90 பேரை கால் பண்ணணும்னா அந்த பிரிவில் வந்து 90 பேர் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அது டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன இடஒதுக்கீடோ அந்த அடிப்படையில் அவங்க வந்து கூப்பிட்ருப்பாங்க. அது டிஎன்பிஎஸ்சி கால் பண்ண எடுக்கும்போது அந்த எந்த கம்யூனிட்டியோடைய இடஒதுக்கீடும் பாதிக்காமல் தான் எடுப்பாங்க. ஏன்னா அது வந்து இதாக இருந்து சொல்லி அதில் எந்த தவறுமே வராது, அதை டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக வந்து அவங்க எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3690 வேக்கண்ட்டு இல்லை, கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இடஒதுக்கீடுன்படி எடுக்கும்போது ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் வந்து அந்த வேக்கண்ட் இருக்கும், ஆனால் அந்த வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணக்கூடிய போதுமான அளவுக்கு அங்கே ஆட்கள் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து அது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஆன்சர். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் சிவியில் நம்ம ஏதாவது சிவி அப்லோட் பண்ணணுமா அப்படிறாங்க. நீங்கள் எதுவுமே அப்லோடு பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணீங்களோ அதை வச்சு தான் அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ ஜேடிஓ வேக்கண்ட்டு 1230, அப்ளை பண்ணவங்க எவ்வளோ பேர் நமக்கு தெரியாது.
ஆனால் வந்து அவங்க எவ்வளோ பேர் அப்ளை எவ்வளோ பேருக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்கன்னு டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே விட்டுருக்காங்க, 25,000 சம்திங் ஏதோ விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் மொத்த எண்ணிக்கை வந்து 1,250, எவ்வளவு பேருடைய ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா 23,578 பேருடைய ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க. அப்போ அப்ளை பண்ணாங்க எவ்வளோ பேர் அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருடைய சிவியுமே அவங்க எல்லாருடைய சர்டிஃபிகேட்டையுமே டிஎன்பிஎஸ்சி வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இந்த 1:3 யார் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை தான் டிஎன்பிஎஸ்சி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இனிமேல் நீங்கள் புதுசாக அப்லோடு பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி அப்லோடு பண்ணும்போது என்ன அப்லோடு பண்ணீங்களோ அதை தான் டிஎன்பிஎஸ்சி இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அப்படி அவங்க வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் உங்கள் இப்போ உங்களுடைய ஜாதி சான்றிதழ், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அப்புறம் பாலிடெக்னிக், அப்புறம் வந்து பிஇ, அப்புறம் டிசி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் உள்ள அந்த ஸ்பேஸில் நீங்கள் அந்த சான்றிதழ் அப்லோடு பண்ணாமல் மாற்றி அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா உங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாற்றி அப்லோடு பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரே சர்டிஃபிகேட்டை 2 times அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி தெரியாமல் நான் பண்ணக்கூடியனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் ப்ராப்பராக, அப்புறம் வந்து அந்த மார்க்கு 1:2 போது 1:3 அது ஒரு மார்க்கு மார்க் ரிசல்ட் எடுப்பாங்க. அடுத்து 1:2 வரும்போது இந்த மார்க் குறையும். அப்போ இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து முறையாக அப்லோடு பண்ணால் விடுறவங்களையும் கட் ஆஃப் மார்க்கில் வந்து 1:2 அப்புறம் உள்ளவங்களையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த 1:2 யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக இமெயிலையும் எஸ்எம்எஸ்லையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க தேர்வு செய்யப்பட்ட நம்பரையும் அவங்க டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான். அப்புறம் சில பேர் கேட்குறாங்க, சார் எங்களோடய சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க எங்களோட நம்பரை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு. இப்போ வந்து ஆன்லைன் சிவியில் 1:3 ரேசியோட தேர்வு செய்யப்பட்டு 1:2 அவங்க நம்பர் வரலை அப்படின்னா என்ன காரணத்துக்காக அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து இன்ஃபார்ம் பண்ணுமான்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து இப்போ ஏஇனுடைய கேஸே அதுதான், சர்டிஃபிகேட்டை மாற்றி அப்லோடு பண்ண கேஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தீர்ப்பு அடிப்படையில் தான் அது வந்து சொல்லுவாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்களா நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுதான் நம்ம அப்பரும் சொல்கிறோம், நீங்கள் அப்லோடு நீங்கள் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக அந்தந்த காலத்தில் நீங்கள் ப்ராப்பராக அப்லோடு பண்ணிடுங்க, இல்லாட்டி தவறு வருவதற்கு இந்த இங்கே நமக்கு பாதிக்கும். நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகட்டி கவலை இல்லை போயிடலாம், ஆனால் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை மாற்றி அப்லோடு பண்ணாவோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தால் நம்ம இது இதாகக்கூடாதுங்கிறது தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த இதுதான் அடுத்து நடக்கிறாங்க அப்படின்னா இந்த நேற்று நீங்கள் அப்லோடு பண்ண அந்த டாக்குமெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறேங்கிறாங்க. நான் இந்த வீடியோவுக்கு கீழேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டிரைவ் ஃபுல்லான ஃபுல்லானதுனால தான் நம்ம நிறையா புக்கு போடுறோம், நிறையா அப்லோடு பண்ணுறோமா, அந்த சைஸ்லாம் அதிகமானால தான் நம்ம டிரைவ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நேற்று நான் அப்லோடு பண்ணலை. அப்போ நிறையா பேர் நம்ம கமெண்டில் கேட்டனால நான் சிலதாக டெலிட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அந்த இது இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் என்கிட்ட அதிகமான கேட்ட கேள்வி. ஸோ எதுக்காக சிவி ஆன்லைன் சிவியில் அப்லோடு பண்ணணுமா தேவையில்லை, என்ன காரணத்துக்காக 1,830 போஸ்ட்னா ஒரு போஸ்ட்டுக்கு 3,3690 வரணும் ஏன் கம்மியாக இருக்குன்னு காரணத்தை சொல்லியாச்சு, எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லியாச்சு, என்ன காரணத்துக்காக பண்ணுவாங்க அதை வெளியே வருமாங்கிற காரணத்தையும் நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஆன்லைன் சிவிக்கு அப்புறம் எப்போ அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அது ஒரு மேக்ஸிமம் 20 days ஆரம்பிச்சிருவாங்க. 1 weekலேருந்து 20 days ஆரம்பிக்கணும். அவங்க மேக்ஸிமம் அந்த அதில் அவங்க பண்ணிடுவாங்க, அதில் எந்த விதமான இதுவும் தேவையில்லை, ஏன்னா அடுத்து பாஸ் ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொன்று எல்லோரும் ஏற்கனவே என்னென்னா இந்த கேஸ் நான் அப்புறம் சொல்லிட்டுருக்கேன், ஜேடிஓ வந்து கேஸ் இருந்தாலும் அது வந்து இதை பாதிக்காது, அவங்க டிஎன்பிஎஸ்சி பண்ணுறது தான்.
ஸோ பாதிக்காத அளவுக்கு ரிசல்ட் விட்டு அடுத்த ஸ்டெப்பு அவங்க மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த வகையில் பாதிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ ஜேடிஓவில் இதுதான் இப்போ உள்ள ரியாலிட்டி. ஸோ கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட கேட்ட இந்த பிடிஎஃப்பை நான் லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் இன்னொன்றுங்கிறாங்க பிஎஸ்டிஎம் வரலங்கிறாங்க. பிஎஸ்டிஎம்லாம் எல்லாமே இதுக்குள்ளேயே தான் இருக்குது, பிஎஸ்டிஎம்லாம் வராமல் இல்லை. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20% வந்து இடஒதுக்கீடு பிஎஸ்டிஎம்முக்கு, ஓகேங்களா? அப்போ 1230 20 எவ்வளோ வரும் அப்படின்னா 240 கிட்ட வரும். அப்போ அதை 1:3 போடும்போது அது ஒரு 700 something கிட்ட வரும். ஸோ அவ்வளோ பேரும் இருப்பாங்க. அது கம்மியாகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் ஆட்கள் தேவைப்படும், அங்கே இல்லாமல் இருக்கலாம். ஸோ ரிசர்வேஷன் படி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளவு பேரை எடுக்கணும்னு நாம் சொல்லிருக்கோ அதை டிஎன்பிஎஸ்சி எடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அதை அப்படியே விட்டுருவாங்க. ரிசர்வேஷனை எந்த வகையிலையும் பாதிக்காத மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி வந்து கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்க. ரிசர்வேஷனை பாதிக்கவே பாதிக்காது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு பேரை கூப்பிடணும்னு நம்ம கவர்மெண்ட்னுடைய நாம்ஸ் இருக்கோ அதை டிஎன்பிஎஸ்சி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் எந்த வித தப்பும் வராது. அவங்க அந்த எடுக்கக்கூடிய இடங்களில் வந்து ஆட்கள் இல்லைன்னா என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. அதான் நம்ம அப்பயே சொன்னோம், ஒரு கம்யூனிட்டியில் இவ்வளோ போஸ்ட் எடுக்கணுங்கும்போது அது 1:3 ஆகும்போது 10 போஸ்ட்னால் 30 போஸ்ட் ஆகுது. ஆனால் அங்கே வந்து ஆட்கள் வந்து குவாலிஃபை மார்க்கு மேலே உள்ளவங்க ஒரு 15 பேர் இருக்காங்க அப்படின்னா மீதி வந்து நம்ம எடுக்க முடியாதுல்ல, அது மாதிரி தான். ஆளே இல்லை எப்படி எடுக்க முடியும், அதனால் அப்படியே விட்டுருவாங்க. அது கேரி ஃபார்வர்ட் ஆகலாம், ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி வேணால் குறைய வாய்ப்புக்கே தவிர யாரையும் விட்டுட்டு விடுபட்டோ டிஎன்பிஎஸ்சி வந்து கவுன்சிலிங்கில் போட மாட்டாங்க. இவ்வளோ போஸ்ட் வரணும் ஏன் வரலை அப்படிங்கும் போது இந்த காரணம்தான், அவன் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு கம்யூனிட்டி வரைய எடுக்கும்போது அது வந்து என்ன நாம்ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா 3290 வேக்கண்ட்டு 1:3 ரேசியோவில் அதில் வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க. இது 1:2 கம்ப்ரஸ் ஆகும். அடுத்து 1:2 வந்து 1230 பேருக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபில்லப் ஆகாத வேக்கண்ட்டை 2nd கட்ட கவுன்சிலிங்கில் அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க. அதுலேயும் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை கேரி ஃபார்வர்டாவோ இல்லை எந்த கம்யூனிட்டியில் இந்த மாதிரி பிடபிள்யூவாக இருக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது இதில் ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அதை வந்து கேரி ஃபார்வர்ட் ஆக்கி அடுத்த எக்ஸாமில் அதை கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு, ஓகேங்களா? ஸோ இந்த டவுட்னா கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.